ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக சால்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஒரு 4-5 டெஸ்ட் செஞ்சால் போதும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் செஞ்சு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீஜர் எழுத ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ப்ரொசீஜர் நல்லா தரவாக தெரியணும். ப்ரொசீஜர் தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் சால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். சால்ட்டை கண்டுபிடிச்சாதான் சால்ட்டை எழுத முடியும், ப்ரொசீஜர் எழுத முடியும். ஸோ ப்ரொசீஜர் தெரியணும். இந்த ஷார்ட்கட் புரியறதுக்கு கூட உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரொசீஜரை நல்லா தரவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சால்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக. நவ் லெட்ஸ் சி வெரி ஈஸி ட்ரிக் டு ஃபைண்ட் சால்ட், இன்ஆர்கானிக் சால்ட் அனாலிசிஸ். உங்களுக்கு ஒரு ஆசிட் ராடிக்கல், ஒரு பேசிக் ராடிக்கல் மிக்ஸ் பண்ண ஒரு சிம்பிள் சால்ட்டு கொடுக்குறாங்க. அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? ஒரு 3 சால்ட்ஸ் பார்த்த உடனே சொல்லிடலாம். அது என்னென்ன? காப்பர் சல்ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் கிறிஸ்டலாக இருக்கும். காப்பர் சல்ஃபேட் இஸ் ப்ளூ கலர்டு கிறிஸ்டல். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அடுத்தது காப்பர் கார்பனேட், அது க்ரீன் கலர் பவுடராக இருக்கும். அதையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு சால்ட்டு அலுமினியம் நைட்ரேட், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும். வெட் சால்ட், கிறிஸ்டலைன் வெட் சால்ட், லிட்டில் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அதுக்காக இந்த பக்கம் வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களுடைய முகம் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது லைட்டாக ஈரமாக இருக்கும், அதில் கையில் தொட்டு பாருங்கள். கையில் தொடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே டேஸ்ட்டு தான் பண்ணக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அது அலுமினியம் நைட்ரேட். ஸோ இந்த 3 சால்ட்டை நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். உடனே டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ ஃபார் எ கன்ஃபர்மேட்டிக் டெஸ்ட் ஃபார் காப்பர் சல்ஃபேட். அதேமாதிரி காப்பர் அண்டு கார்பனேட், இங்கே அலுமினியம் அண்டு நைட்ரேட் கன்ஃபர்மேட்டிக் டெஸ்ட் டைரெக்டாக செய்ய போயிடலாம். இப்போது உங்களுடைய சால்ட் ஒயிட்டாக இருக்குது, அதில் 2 கேட்டகிரி, ஒயிட் பவுடராக இருக்கா இல்லை ஒயிட் கிறிஸ்டலாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஒயிட் பவுடராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நம்ம கெஸ் பண்ணுறது? உங்களுக்கு பவுடர் சால்ட் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, ஒயிட் கலராக இருக்குது உங்கள் சால்ட்டு, பவுடரியாக இருக்குது, அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்டிபில் கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க, அந்த பவுட்ரியாக இருக்கிற சால்ட் எடுத்துக்கோங்க. அதில் டைல்யூட் HCl போடுங்க. டைல்யூட் HCl போட்டுட்டு டெஸ்ட் டியூப்பை நல்லா பார்க்கணும், நல்லா ஒத்து பாருங்கள். ஒத்து பார்க்கும் போது அதுக்குள்ளே பிரிஸ்க் எஃபரோசன்ஸ் வருதா, அதாவது உள்ள டெஸ்ட் டியூபுக்குள்ளே நுரைச்சி பொங்கி திரும்ப அடங்கிடும். சப்ஸ்டன்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைல்யூட் HCl கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஆனால் எல்லா டெஸ்ட்டுக்குமே கொஞ்சமாக எடுத்து செய்யுங்க. செய்யும் போது கவனமாக டெஸ்ட் டியூப்பை பாருங்கள், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரிஸ்க் எஃபரோசன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் சால்ட் கார்பனேட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது காப்பர் கார்பனேட்டாக இருக்கலாம், இல்லை மெக்னீசியம் கார்பனேட்டாக இருக்கலாம், கால்சியம் கார்பனேட்டாக இருக்கலாம். காப்பர் கார்பனேட் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம், அது கலரை வச்சு கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ டைரெக்டாக நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு வந்துடணும். மெக்னீசியம் கார்பனேட் அண்டு கால்சியம் கார்பனேட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பை டூயிங் திஸ் டெஸ்ட். டைல்யூட் HCl, இதை டைல்யூட் HCl எடுத்து ஆட் பண்ணுறீங்க, நுரைச்சி பொங்கும், அப்போ கார்பனேட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்றீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கார்பனேட்டு கூட யார் இருக்காங்க, மெக்னீசியமா கால்சியமா அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் செஞ்சு பாருங்கள். அதே டெஸ்ட் டியூப்பில் மெக்னீசியத்துக்கு மேக்னசான் ரியேஜன் போட்டால் ப்ளூ பெசிபிலேட் வரப்போகுது. கால்சியம் கார்பனேட், கால்சியத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன பர்டிகுலர் ரியேஜென்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த ரியேஜென்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், கால்சியத்துக்கான ப்ரிசிபிடேட் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்சியத்துக்கு பொட்டாசியம் ஃபெர்ரோ சயனைடு போடுவோம், லைட்டாக எல்லோ கலர் ப்ரிசிபிடேட் வரும். சில சமயத்தில் அது வராது, அதனால் அங்கே உங்களுக்கு உங்கள் ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல்ஸில் என்ன டீச்சர் சொல்லியிருக்காங்களோ அந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணுங்கள், அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ரிசிபிடேட் வந்துடும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், மெக்னீசியம் கார்பனேட் இல்லைன்னா கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் நம்ம கிளாஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சாக், அதனுடைய பவுடர் தான் அது. ஸோ அதை நீங்கள் பவுடர் பண்ணி கூட நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம். மெக்னீசியம் கார்பனேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அப்படியே தூள் மாதிரி பறக்கும். ஃபேன் போட்டாவே அந்த ஃபேன் காற்றுலேயே அந்த மெக்னீசியம் கார்பனேட் சால்ட் வந்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளவு லைட்டராக இருக்கும், டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அதே டெஸ்ட்டில் டைல்யூட் HCl தான் நான் போடுறேன், ஆனால் எனக்கு ராட்டன் எக் ஸ்மெல் வருது, பிரிஸ்க் எஃபரோசன்ஸ் வரல அப்படின்னா அது ஒரே சால்ட்டு தான், அதுக்கு பேர் ஜிங்க் சல்ஃபைடு. இது சால்ட் நம்பர் 6. நம்ம இதுவரையும் 6 சால்ட்ஸ் பார்த்துட்டோம். நல்லா முட்டை அழுகி போன முட்டைனா தான் நல்லா வரும். நல்ல டெஸ்ட்டு இப்போ நோஸ் கிட்ட கொண்டு போய்ட்டு பாருங்கள், அது ஒரு செகண்ட் தானே நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்க போகிறோம், அதனால் ஒன்றும் ஆகாது, ராட்டன் எக் ஸ்மெல் வரும். ஜிங்க் சல்ஃபைடு,
டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஜிங்க்குக்கான கன்ஃபர்மிட்டி டெஸ்ட் செய்ய போயிடலாம். நம்ம ப்ரொசீஜரில் எதுவுமே கன்ஃபார்ம்டு அப்படின்னு கிடையாது, எல்லாமே ப்ரெசன்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிங்க் சல்ஃபைடு என்ன பண்ணணும், பொட்டாசியம் ஃபெரோசைனைடு போட்டிங்க அப்படின்னா ஒயிட் ப்ரிசல்ட் வரும். இல்லை உங்களுக்கு வேறு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு போட சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஒரே டெஸ்ட் தான் நீங்கள் செஞ்சீங்க, கரெக்டாக சால்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது, என்னோடய சால்ட் பவுட்ரி கிடையாது, கிறிஸ்டலைன் அப்படின்னா என்ன பண்ணணும். ஸோ உங்கள் சால்ட்டு கிறிஸ்டலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சைடு வந்துருங்க, நீங்கள் அந்த சைடு போகவே தேவையில்ல, டைலூட் எச்சியல் செய்யவே கூடாது, டைரெக்டாக இந்த பக்கம் வந்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன டெஸ்ட் செய்யணும், ஃப்ளேம் டெஸ்ட் செய்யுங்க. உங்கள் சால்ட்டு கிறிஸ்டலாக இருக்குது, ஒயிட் கலராக இருக்குது, என்னென்னு கண்டுபிடிக்க முடியல, ஃப்ளேம் டெஸ்ட் செய்யுங்க. அதில் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரியம் குளோரைடை கண்டுபிடிக்கலாம். கால்சியம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை நீங்கள் செய்ய தேவையில்லைங்க. ஏன்னா அது பவுடரியாக இருக்கும், அது அந்த சைடே நீங்கள் போகிறீங்க, கால்சியம் கார்பனேட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது காப்பர் சல்ஃபேட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பேரியம் குளோரைடு தான் இந்த ஃப்ளேம் டெஸ்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது சால்ட் நம்பர் 7. என்ன ஃப்ளேம் கலர் வரும் அப்படின்னா ஆப்பிள் க்ரீன் வரும். இல்லை உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் வருது செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ப்ளூயிஸ் க்ரீன் ஃப்ளேம் வரும். இதை செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் செஞ்சு கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் டைம் நமக்கு எழுதவே பத்தாது. கால்சியம் கார்பனேட் அப்படின்னா பிரிக் ரெட்டு வரும், நீங்கள் அது வேணால் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்ளேம் டெஸ்ட் செஞ்சு கூட பார்க்கலாம். இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேரிங் குளோரைடு சொல்கிறான் இல்லையா, அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கோலப்பொடி, அதே மாதிரி ஷைனிங் கிறிஸ்டல்ஸாக இருக்கும். இது கிறிஸ்டல்ஸ் தான், நல்லா ஷைனிங்காக இருக்கும். நல்லா பக்கத்தில் கண்ணில் கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸும் ஷைனிங்காக இருக்கும், ஒன்று ஒன்றும் ஒட்டிகிட்ருக்காது, தனித்தனியாக இருக்கும். கோலப்பொடி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததா, இதில் உங்களுக்கு ஆன்சரே வரல, அப்போ என்ன செய்யணும், காப்பர் டேர்னிங் டெஸ்ட்டு போயிடுங்க. காப்பர் டேர்னிங் டெஸ்ட், இது டெஸ்ட் ஃபார் நைட்ரேட்டுக்கு. நைட்ரேட்டுக்கு இந்த டெஸ்ட் தான் செஞ்சு நீங்கள் காட்டணும் எக்ஸ்டர்னல்கிட்ட. நைட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெட்டிஸ் ப்ரௌன் கேஸ் வெளியில் வரும், நல்லாவே தெரியும். ரெட்டிஸ் ப்ரௌன் கேஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் நைட்ரேட் இருக்குன்னு அர்த்தம். இதில் அலுமினியம் நைட்ரேட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், லைட்டாக ஈரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சால்ட் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்கன்னா ஈரமாக இருக்காது. ஸோ ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அது அலுமினியம் நைட்ரேட்டு தான், நீங்கள் அங்கேயே பார்த்தோன்னே டைரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு வந்துடலாம். அப்படி இல்லை சால்ட்டு கிறிஸ்டலாக இருக்குது, லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குது, இது லெட் நைட்ரேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒயிட்டாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெஸ்ட்டு செஞ்சீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நைட்ரேட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே டெஸ்ட்டு தான் காப்பர் டேர்னிங் டெஸ்ட். உங்களுக்கு ஃப்ளேம் டெஸ்ட்லேயும் ஆன்சர் வரல, காப்பர் டேர்னிங் டெஸ்ட்லேயும் ஆன்சர் வரல, அப்போ நீங்கள் என்ன டெஸ்ட்டுக்கு போகணும், பேரியம் குளோரைட் டெஸ்ட்டுக்கு போயிடுங்க. பேரியம் குளோரைட் டெஸ்ட் அது செஞ்சீங்க அப்படின்னா அது டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட்டுக்கு. பேரியம் குளோரைட் டெஸ்ட், நிறைய பேர் இந்த பேரியம் குளோரைடு இங்கே Cl2 இருக்குது டெஸ்ட் ஃபார் குளோரைட்னு நினச்சிக்கிறாங்க, அது தப்பு. இது டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட். அதில் 3 சல்ஃபேட் நான் கொடுத்துருக்கேன், ஒன்று மெக்னீசியம் சல்ஃபேட், இன்னொன்று அலுமினியம் சல்ஃபேட், அடுத்து ஜிங்க் சல்ஃபேட். நமக்கு காப்பர் சல்ஃபேட் இருந்தால் ஏற்கனவே தெரியும், அப்போ நீங்கள் டைரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு வந்துடலாம். மெக்னீசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட், இது மூணில் ஏதோ ஒரு சால்ட். ஸோ சால்ட் நம்பர் 9 மெக்னீசியம் சல்ஃபேட், சால்ட் நம்பர் 10 அலுமினியம் சல்ஃபேட், சால்ட் நம்பர் 11 ஜிங்க் சல்ஃபேட். ஸோ கிட்டத்தட்ட 11 சால்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சல்ஃபேட்டுக்கு இங்கே ஒயிட் ப்ரிசிரேட் வரும் பேரியம் குளோரைட் டெஸ்ட்டில், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் மெக்னீசியம் டைரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணி டெஸ்ட் போயிடுங்க, இல்லை அலுமினியம் செஞ்சு பாருங்க, இல்லைனா ஜிங்க் செஞ்சு பாருங்க. இது மூணில் ஏதாவது ஒன்று தான் உங்கள் சால்ட். எனக்கு இதுலேயும் ஆன்சர் வரல, அப்போ என்ன செய்யணும், சால்ட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கோங்க, நெஸ்லர்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணி பாருங்கள். ரெட்டிஸ் ப்ரௌன் ப்ரிசிபிட் வந்துச்சு அப்படின்னா அது அமோனியம் குளோரைட், அவ்வளோதான். இது இல்லாமல் இன்னொரு 3 சால்ட்ஸ் இருக்குது, ஃபெரிக் குளோரைட், அப்புறம் அமோனியம் ப்ரோமைட், தென் மெக்னீசியம் பாஸ்பேட். அதையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சில டெஸ்ட்டு மட்டும், ஒரு 4 டெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், டைலூட் எச்சியல்னு சொல்லியிருக்கேன், காப்பர் டேர்னிங் சொல்லியிருக்கேன், ஃப்ளேம் டெஸ்ட் சொல்லியிருக்கேன், அப்புறம் பேரிங் குளோரைட் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். இப்போது என்னென்ன ரேடிக்கல்ஸுக்கு என்னென்ன டெஸ்ட் செஞ்சு காட்டணும், எது ஈஸி, சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் செய்யுங்க குளோரைடுக்கு ஈஸி. ஏன்னா குரோமைல் குளோரைட் டெஸ்ட் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை வேணாம் தான் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அது நல்ல டெஸ்ட்டு. பேரிங் குளோரைட் டெஸ்ட் செய்யுங்க சல்ஃபேட்டுக்கு, காப்பர் டேர்னிங் டெஸ்ட் செய்யுங்க நைட்ரேட்டுக்கு, கார்பனேட் சல்ஃபைட் வந்துச்சு அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் டைலூட் எச்சிஎல், அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ரிப்போர்ட் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீஜர் எழுத ஆரம்பிக்கலாம்.
யூஸ்வலாக 3 டெஸ்ட் பேப்பர் கேட்பாங்க சில எக்ஸ்டர்னல்ஸ். டெஸ்ட் ஃபார் ஆசிட் ராடிக்கல், டெஸ்ட் ஃபார் பேசிக் ராடிக்கல், டெஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், குரூப் ஐடென்டிஃபிகேஷன். 3 டெஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எக்ஸ்டர்னல். இப்போது சில டெஸ்ட் எல்லாம் ஈஸியாக எப்படி ஷார்ட்டாக செய்யறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்கள் பேரியம் குளோரைட் டெஸ்ட், சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் செய்வீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு அதுதான் இருக்குன்னு தெரியுது அப்படின்னா டைரெக்டாக சால்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு பேரியம் குளோரைட் டெஸ்ட் செய்யலாம். டைலூட் HCl போடுவீங்க, அடுத்தது பேரியம் குளோரைட் போடுவீங்க. இதே சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டாக இருந்தால் சால்ட் எடுத்துக்கோங்க, வாட்டர் ஆட் பண்ணுங்கள், அப்புறம் டைலூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்கள், டைரெக்டாக சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு கர்டி ஒயிட் ப்ரிசிபேட் வந்துடும், பர்சன்ட்ஸ் ஆஃப் குளோரைட். அந்த ஃபர்தராக இருக்குல்ல, இட் இஸ் சாலியபிள் இன் எக்ஸஸ் ஆஃப் அம்மோனியம் ஹைட்ராக்சைட், அது நீங்கள் எழுதுனா போதும், அது செய்யணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கர்டி ஒயிட் ப்ரிசிபேட் வந்தால் போதும். அந்த மாதிரி எல்லா பேசிக் ராடிக்கல்ஸுக்கும் கன்ஃபர்மேட்டிக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சில பேசிக் ராடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரியேஜன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் குரூப் இருக்கு இல்லையா, லெட்டு, லெட்டுக்கும் பேரியத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணி பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணிங்கன்னா எல்லோ பிசிலேட் வரும். ரெண்டுத்துக்குமே, லெட்டாக இருந்தாலும் வரும், பேரியமாக இருந்தாலும் வரும். ரிமைனிங் இந்த காப்பர், ஜிங்க்கு, கால்சியம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஃபெர்ரோ சயனைடு போடுங்க. காப்பராக இருந்தால் சாக்லேட் ப்ரௌன் வரும், கால்சியமாக இருந்தால் லைட் எல்லோ வரும், ப்ரிசிப்டேட். அடுத்ததாக ஜிங்காக இருந்ததுனா ஒயிட் ப்ரிசிப்டேட் வரும். இது இல்லாமல் மெக்னீசியம் இருக்குது, மெக்னீசியத்துக்கு மெக்னசான் போட்டிங்கன்னா ப்ளூ ப்ரிசிப்டேட், அலுமினியத்துக்கு அலுமினான், அதோட ஒரு அமோனியம் ஹைட்ராக்சைடு போடணும், அப்போ பிரைட் ரெட் ஃப்ளேக் வரும். ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு யோசித்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யணும், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எழுத அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி குரூப் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட் குரூப்புக்கு டைலூட் HCl பாஸ் பண்ணணும் ஒரிஜினல் சொல்யூஷனோட, செகண்ட் குரூப்புக்கு ஒரிஜினல் சொல்யூஷனோட H2S கேஸ் பாஸ் பண்ணணும், அதாவது ஏற்கனவே இருக்கிற குரூப் 1 சொல்யூஷனோட. அப்படியே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை பூரா லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கலர் ப்ரிசிப்டேட், ஃபஸ்ட்டு குரூப்பாக ஒயிட் ப்ரிசிப்டேட் குரூப் ஐடென்டிஃபிகேஷனில், செகண்ட் குரூப்பாக பிளாக் ப்ரிசிப்டேட், தேர்டாக. ஸோ 1 by 1 அப்படியே அந்த ப்ரிசிப்டேட்டோட கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸி. அதே மாதிரி ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பரேஷனில் காப்பர் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், ஜிங்க் சல்ஃபைட், இந்த 4 salt வந்துச்சுன்னா என்ன செய்யணும், டைலூட் HCl எடுத்துக்கணும் ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன். இதை தவிர மீது எல்லா சால்ட்டுக்கும் வாட்டர் ஆட் பண்ணணும். பவுடரி சால்ட், மெக்னீசியம் பாஸ்பேட் இருக்காது, பவுடரி சால்ட், அதுக்கும் டைலூட் HCl தான் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனும் தட்டிக்கோங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.